டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோருக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ்லாம் நான் எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்கேன்னா டென்த் நியூ தமிழ் புக்கில் இருந்து எடுத்திருக்கேன் இந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த டெஸ்ட்டை உங்களால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும் சரி வாங்க கொஸ்டினுக்கு போகலாம் அறுபத்தி மூணாவது கேள்வி ரணிய முட்டத்து பெருங்குன்றூரை சார்ந்த உழவர் யார் ரணிய முட்டத்து பெருங்குன்றூரை சார்ந்த புலவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பெருங்கௌசிகனார் ரணிய முட்டத்து பெருங்குன்றூரை சார்ந்த புலவர் பெருங்கௌசிகனார் அறுபத்தி நாலாவது கேள்வி பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது பொருந்தாதது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ பாருங்கள் திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் ஆப்ஷன் பி சிறுபானாற்று படை நல்லூர் நத்தத்தனார் ஆப்ஷன் சி பெருநாராற்று படை முடத்தாம கண்ணியார் ஆப்ஷன் டி மலைபடுகாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது மலைபடுகாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் சரியாக பொருந்தது ஆப்ஷன் பி சிறுபானாற்று படை நல்லூர் நத்தத்தனார் சரியாக பொருந்தது ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா பெருநாராற்றுப்படை முடத்தாம கன்னியார் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தது ஆப்ஷன் டி மலைபெடுக்கடாம் கடியலூர் உருத்திரங்கனாரார் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தலை இதில் சரியாக பொருந்தாதது ஆப்ஷன் டி மலைபடுக்கடாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி அன்று அவன் அசி என்பதில் அசையி என்பதன் பொருள் யாது அன்று அவன் அசையி என்பதில் அசையி என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இலைப்பாரி அன்று அவன் அசையி என்பதில் அசையி என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இலைப்பாரி அறுபத்தி ஆறாவது கேள்வி கன்று எரி என்பதில் எரி என குறிப்பிடப்படுவது கன்று எரி என்பதில் எரி என குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நெருப்பு கன்று எரி என்பதில் எரி என குறிப்பிடப்படுவது நெருப்பு அறுபத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேள்வி இருக்குது அந்த நாலு கேள்வியை முதல்ல படிக்கிறேன் பாருங்கள் முதல் கேள்வி இரடி ரெண்டாவது கேள்வி அல்கி மூணாவது கேள்வி படுகர் நாலாவது கேள்வி வேவை இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க தங்கி பள்ளம் வெந்து திணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி இரடிக்கு என்னென்னா தினை இரடினா திணை அழகி அப்படின்னா தங்கி அல்கினா தங்கி மூணாவது கேள்வி படுகர் அப்படின்னா பள்ளம் படுகர்னா பள்ளம் நாலாவது கேள்வி வேவைனா வெந்து வேவை வெந்து இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் ஆன்சர் நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இரடினா தினை அல்கினா தங்கி படுகர்னா பள்ளம் வேவைனா வெந்து இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் ஆன்சர் அறுபத்தி எட்டாவது கேள்வி தினை சோறு ஆகியவற்றிற்கு கடாம் தரும் சொற்கள் யாவை தினை சோறு ஆகியவற்றிற்கு கடாம் தரும் சொற்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் இரடி பொம்மல் தினை சோறு ஆகியவற்றிற்கு தரும் சொற்கள் யாவை திணைக்கு இரடி சோறுக்கு பொம்மல் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி அலங்கு களை நறலும் ஆரிப்படுகர் இவ்வடியில் களை என்னும் பொருள் தரும் சொல் எது அலங்கு களை நரலும் ஆரிப்படுகர் இவ்வடியில் களை என்னும் பொருள் தரும் சொல் எது இதுக்கு அன்சர் ஆப்ஷன் டிசர் மூங்கில் அலங்கு களை நரலும் ஆரிப்படுகர் இவ்வடியில் களை என்னும் பொருள் தரும் சொல் மூங்கில் எழுபதாவது கேள்வி அலங்கு களை நரலும் ஆடிப்படுகர் இவ்வடியில் ஆரிபடுகர் ஆகிய சொற்களின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க அழங்கு கலை நரலும் ஆரி படுகர் இவ்வடியில் ஆரி படுகர் ஆகிய சொற்களின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சார் அருமை பள்ளம் அழங்கு களை நரலும் ஆரி படுகர் இவ்வடியில் ஆரி படுகர் ஆகிய சொற்களின் பொருள் யாது ஆரினா அருமைன்னு அர்த்தம் படுகர்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர் எழுபத்தி ஒன்றாவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துகாவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த நாலு கேள்வியை முதல்ல நான் படிக்கிறேன் முதல் கேள்வி அசையி ரெண்டாவது கேள்வி பருவுக் மூணாவது கேள்வி எய்தி நாலாவது கேள்வி பொழிந்த இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனையச்சம் பெயரச்சம் சொல்லிசை அளபடை செய்யுள் அளபடைன்னு கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி அசகி எப்படின்னா சொல்லிசை அளபடை அசையி சொல்லிசை அளபடை பொறு உக் அப்படின்னா செய்யுலிசை அலபடை பொறு ஊக் அப்படின்னா செய்யுலிசை அலபடை எய்தி அப்படின்னா வினையச்சம் எய்தி வினையச்சம் பொழிந்த பெயரச்சம் பொழிந்த பெயரச்சம் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் ஆன்சர் அசையி அப்படின்னா சொல்லிசை அலப்படை பொறு ஊக் அப்படின்னா செய்யுலிசை அலபடை எய்தினா வினையச்சம் பொழிந்தனா பெயரச்சம் ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் அதுக்கு ஆன்சர் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி கடாமின் வேறு பெயர் என்ன மலைபடு கடாமின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கூத்தராற்று படை கடாமின் வேறு பெயர் என்னன்னா கூத்தராற்று படை எழுவத்தி மூணாவது கேள்வி அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சுற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஸ் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் வேற்றுமை உருபு அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு எழுபத்தி நாலாவது கேள்வி எழுது என்றால் என்பது டேஸ் காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது எழுது என்றால் என்பது டேஸ் காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் விரைவு காரணமாக எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது இப்போது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா எழுது எழுது சீக்கிரம் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதான் சீக்கிரமாக எழுது விரைவாக எழுது அப்படிங்கிறது காரணமாக தான் எழுது என்றால் என்பது விரைவின் காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது எழுபத்தி அஞ்சாவது கேள்வி சிரித்து பேசினார் என்பது டேஸ் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது டேஸ் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரானது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சார் உவகை காரணமாக சிரித்து பேசினார் என்பது உவகை காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரானது இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிரித்து பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த பக்கம் போய் ஆம்பாரு சிரித்து சிரித்து இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் உவகை காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரானது சி தான் ஆன்சர் உவகை ஓகே இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்